நல்லா இருக்கு சார், ட்ரை பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. டீசர்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன சொல்லி? அருண் விஜய் ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு நியூ யூனிக்கா திங்க் பண்றாரு. தமிழக டீசர் பாருங்க எப்படி நல்லா இருக்கு. அருண் விஜயோட நல்லா கம்பேக்கா இருக்கும் நினைக்கிறேன். அவர் டைலாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் பாக்குற மாதிரி இருக்கு. இப்போ எனக்கு 200 ரூபா கொடுத்து பார்க்க முடியும், நான் பாத்துருவேன். அது மாதிரி 200 ரூபா கொடுத்து பார்க்க முடியாத எவ்வளவு பேர் இருப்பாங்க, அவங்களுக்கும் படம் பார்க்கணும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல. அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பார்த்தா அது ரைட்டு, நம்ம ப்ரொடியூசர் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பார்த்தா அது தப்பு. டீசர்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? அருண் விஜய் நடிச்சிருக்காரு, அதனால கொஞ்சம் நல்லா இருக்கும் தான் எனக்கு தெரியுது. கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்னு. தமிழ் டிராகர்ஸ் வந்துட்டு இருக்கிறனால சினிமாவோட விஷயங்கள்லாம் கொஞ்சம் கம்மியாகுது. இல்லை அப்படி இல்லை. மூவி போய் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காக போய் பார்த்து தான் ஆவாங்க. ஏன்னா விக்ரம் படம் வந்துருச்சு டக்குன்னு, ஆனால் எல்லாம் தியேட்டரில் போய் பார்க்கணும், தியேட்டரில் தான் பார்த்தாங்க. மொக்க படம்னா தமிழ் டிராகர்ஸில் பார்த்துருவாங்க. எவ்வளோ நல்ல படம்னா அது எப்படியா இருந்தாலும் தியேட்டரில் தான் போய் பார்க்க போகிறாங்க. ஆக்சுவலாக இதுவே சோனி லைவ் அப்படின்ற